இன்றைக்கி நான் ஜெசிகா. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு குவிஸ் கண்டக்ட் பண்ண போகிறேன். அந்த குவிஸில் வந்து ஆன்சர்ஸ் சீக்கிரமாகவும் எழுதணும், ப்ளஸ் கரெக்டாகவும் ஆன்சர்ஸ் கமெண்ட் பாக்ஸில் எழுதணும். இந்த ஆன்சர்ஸோட ஜட்ஜ் வந்து ஜெபா ஆண்டி பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து ஏவோட லெட்டர்லேருந்து ஒரு இது, இந்த குவிஸ் வந்து ஒரு ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம், ப்ராஃபிட்டஸாகவும் இருக்கலாம். அவங்களோட நேம்ஸ் என்ன எழுத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நான் போடுவேன், அவங்களோட மெசேஜ் நான் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை வந்து யாருன்னு அப்படின்னு எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து ஏல ஸ்டார்ட் ஆகுது. அந்த ப்ராஃபிட் என்ன மெசேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா, இஸ்ரேல் வந்து ரெண்டாக பிரியும், அப்புறம் ஜெரபோம் கிங்கை வந்து கடவுள் சூஸ் பண்ணது வந்து 10 ட்ரைபை நடத்துறதுக்காக லீட் பண்ணியிருந்தார். அப்புறம் வந்து கடவுளுக்கு ஒபீடியண்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருந்தார். இந்த ப்ராஃபிட் நீங்கள் யாருன்னு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணணும். செகண்ட் க்வெஸ்சன் வந்து ஈலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவர் கொடுத்த மெசேஜ் என்னென்னா, ஆஹாப் வந்து ரொம்ப விக்கெடான கிங், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதை பற்றி. அவரை வந்து கடவுளுக்குள்ளே வர சொல்லி இவர் வந்து மெசேஜ் கொடுத்தார். அடுத்த க்வெஸ்சன் வந்து எம்மில் ஸ்டார்ட் ஆகுது. இவர் கொடுத்த மெசேஜ் வந்து ஆஹாப் வந்து இப்போ போக போகிற வாரில் வந்து தோற்றுருவான், அராமியன்ஸ் கூட ஜெயிக்க முடியாது, அவன் தோற்றுருவான் அப்படின்னு மெசேஜ் சொன்னார். அடுத்த ப்ராஃபிட் வந்து ஜேயில் ஸ்டார்ட் ஆகுது. ஜெஹோஷாஃபாத்தோட கிங் வந்து அதாவது ஆஹாப் கிங்கு கூட அவன் வந்து ஆலியட் ஆயிருக்கவே கூடாது அப்படின்னு இந்த ப்ராஃபிட் சொன்னது. அடுத்த ப்ராஃபிட் ஓல ஸ்டார்ட் ஆகுது. காட் வந்து இந்த எடோமைட்ஸோட பீப்புளோட அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்த ப்ராஃபிட் வந்து ஈல ஸ்டார்ட் ஆகுது. மெசேஜ் கொடுத்தது வந்து ஆர்டினரி பீப்புள், அதாவது நார்மலாக இருக்கிற பீப்புள், கிங் ராயல் பீப்புள் இல்லாமல் சாதாரண மக்களுக்கு ஆக்ஷன்ஸ் மூலமாக எப்படி ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொன்னார். அடுத்த ப்ராஃபிட் ஜேயில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ராஃபிட்டோட மெசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு லோக்கஸ்ட் அனுப்பி அந்த பர்டிகுலர் கண்ட்ரியை வந்து பனிஷ் பண்ணார் அப்படின்னு கடவுள் சொன்னதை இவர் மற்றவங்களுக்கு சொன்னார். இன்னும் அடுத்த ப்ராஃபிட்டும் ஜெயிலன் தான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன மெசேஜ் கொடுத்தார் அப்படின்னா, நினைவே அதாவது அசிரியாவோட கேபிட்டலுக்கு போய் அந்த இருக்கிற பீப்புளை வந்து சின் பண்ணாமல் கடவுளுக்குள்ளே வர சொன்னார். அடுத்த ப்ராஃபிட் ஏல ஸ்டார்ட் ஆகுது. இவரோட மெசேஜ் என்ன அப்படின்னா, கஷ்டப்படுற மக்களை வந்து இக்னோர் பண்ணவும் கூடாது, அவங்கள கஷ்டப்படுத்தவும் கூடாது, தேவைப்பட்டது அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்த ப்ராஃபிட் எச்சில் ஆரம்பிக்குது. இவர் கொடுத்த மெசேஜ் வந்து இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற பீப்புள் வந்து ரொம்ப தப்பு பண்ணதுனால இவருக்கு அந்த பீப்புள் பிடிக்கலை, அதுக்கப்புறம் கடவுளுக்குள்ளே வர சொன்னார். இந்த 10 க்வெஸ்சன்ஸ்க்கு யார் சீக்கிரமாக ஆன்சர் கொடுத்து கரெக்டாகவும் இருக்கணும், ஆன்சர் சீக்கிரமாகவும் இருக்கணும், இவங்களுக்கு வந்து நாங்கள் டிசம்பர் கிறிஸ்மஸ் டைமில் அன்னைக்கு நாங்கள் வந்து இவங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்போம். நான் சீக்கிரமாக நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய். மருந்து தேசத்தோர் பேணியை தீர்த்த மருந்து
கண்கள் செப்பிய மருந்து ஒரு மருந்தரும் குரு மருந்து உம் பரத்தில் கண்டேனே சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தங்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தங்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தோ பக்தரை தேற்றிடும் ஔஷதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தோ பக்தரை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் நித்தம் விரும்பும் கர்த்த வசனம் சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன் இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும் இதயம் மகிழும் கண்கள் தெளியும் இருண்ட ஆத்மா உயிரடையும் சத்திய வேதம் வேத பிரிய தேவ புதல்வர் சேதமடைய நடந்திடுவார் இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி கொடுப்பார் இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி கொடுப்பார் சத்திய வேதம் உள்ளம் உருகும் கள்ளம் கவடெல்லாம் அகற்றும் கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும் கடிந்து கொள்ளும் கரைகள் போக்கும் கனமடைய வழி நடத்தும் சத்திய வேதம்
நல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. கச்சர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாயாருக்கும் இருபுறம் காருக்குள்ளதே. இதய நினைவை வகையாயாருக்கும் இருபுறம் காருக்குள்ளதே. சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வானமகளும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். வானமகளும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் இதம் அருளும். பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் இதம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். சத்திய வேதம். சத்திய வேதம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிரூப பாடம் 2 கொரிந்தியர் 5:15-6:10. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர் என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாமிசத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாமிசத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவைகளெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணியின் நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்போதே அனுக்கிரக காலம், இப்போதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடறுதல் உண்டாக்காமல் எவ்விதத்திலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவத்திலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலங்கங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும்
தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதி ஆகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தரெண்ணப்பட்டாலும் நிசத்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்கிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலமும் உடையவர்களாகவும் என்னை விளங்க பண்ணுகிறோம். கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நான் பாடுவேன் என்னங்கா ஸ்தோத்திரம் தீபா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதாவுமை போற்றுமே. காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னங்கா தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய் தீவா என்றென்றும் நான் பாடுவேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் மார்க் எழுதின சுவிசேஷம் 6:7 முதல் 13 வரையில் அடங்கியுள்ள தேவனுடைய வார்த்தை கேளுங்கள். அவர் பன்னிருவரையும் அழைத்து
அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து வழிக்கு பையை ஆகிலும் அப்பத்தை ஆகிலும் கச்சையில் காசை ஆகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் இரண்டு அங்கிகளே தெரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கே ஆகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கேதானே தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கலாம். சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை இரண்டு இரண்டு பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். வாசிக்க வேண்டிய பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே மகிமை உண்டாவதாக. உலகத்தின் தோற்றத்தில் முன்பென்னை கண்டி தாயின் கருவிலுள்ளே என்னை நினைத்தீர். உலகத்தின் தோற்றத்தில் முன்பென்னை கண்டி தாயின் கருவிலுள்ளே என்னை நினைத்தீர். வளர்கின்ற பிராயத்தில் கூடவே இருந்தீர். சிந்தை முழுவதிலும் நிறைந்து வந்தீர். நீரின்றி யாரும் இல்லை. உம்மை நினைக்காத நாளே இல்லை. சுவாசிக்கும் காற்றிலும் நீரே. ஒவ்வொரு them in my affliction. Psalms 190 91. Thank you.
ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆன்லைன் வாயிலாக உங்களோடு இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு இறை செய்தியை பகிர்ந்து கொடுக்கும்படியாகவும் கடவுள் தந்த வாய்ப்புக்காக முதலாவது நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அருமையான உங்களுடைய திருச்சபையின் ஆயரும் இளையோர் திருச்சபையின் இயக்குநருமான அருள் திரு வினோலின் காலைபையா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை முடிந்தவர்கள் எழுந்து நின்று இந்த வேளையிலே ஆண்டவரை நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து நாம் அதன் பின்பாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எல்லாரும் எழுந்து நின்று நம் ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று என்னோடு சேர்ந்து ஆண்டவரை நம்ம ஸ்தோத்தரிப்போம். நமக்கு அழகா தெரிந்த ஒரு பாடல் பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே என்ற பாடலை பாடி ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவராயிருந்தார், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதை இனிமை என்று சொல்லி பாடுவோம். கேட்பதற்கு ஆயத்தமாயிருக்கிற என்னை ஆண்டவரே
கிருபைகளை இதுவரைக்கும் தந்ததற்காக உம்மை மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னும் உடைய கிருபை எங்களுக்கு தேவை ஐயா. ஆண்டவரே, இந்த லாக்டவுன் காலத்துல ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவாய் நீங்க நன்மை செய்திருக்கிறீங்க. எங்களை ஜீவன் சுகம் பலன் கொடுத்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்தே ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுதும் கூட ஆண்டவரே இந்த வாரத்துக்குரிய மன்னாவை நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, என்னோடும் எங்களோடும் நீ பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. உடைய திருவார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் நடக்கிறவர்களாய் ஆண்டவரே இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. பேச போகிற அடியானை முற்றிலுமாய் மறைத்து நீர் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். எனக்கும் எங்களுக்கும் இந்த நேரம் உண்மையிலே பயனுள்ளதாய் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே நமக்கு தென்னிந்திய திருச்சிகளே தியானிக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, இறை மக்கள் இறை தூதுவர்கள், பீப்புள் ஆஃப் காட், அம்பாசடர் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லி நமக்கு சிந்திக்கும்படியாய் இந்த தலைப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த இறை மக்கள் என்று சொல்லக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய மகத்தான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் தான் இறை மக்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஆராதனையில பங்கு பெறுகிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய மகத்தான ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். ஆகவே நீங்களும் நானும் தான் இறை மக்கள். இறை மக்களாகிய நாம் இந்த நாளிலே எதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய தூதுவராய் செயல்படும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். இறை தூதுவர்கள், இறை தூதுவர்கள் அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்துல அம்பாசடர் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது ஆண்டவருடைய தூதுவர்களாய் நாம் செயல்பட வேண்டும். தூது அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு காரியம் நினைவு வருது. அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அரசர் இன்னொருக்கு இல்லை யாருக்காவது வந்து தூது அனுப்பணும் அப்படின்னு சொன்னா, ஒரு புறாவில வந்து ஒரு ஓலைச்சவடி எழுதி அதனுடைய காலில் கட்டிதான் என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு செய்தியை கொண்டு செல்வதற்கு அந்த புறாவை தூதுவராக பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய திட்டங்களை, அவர் கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை இறை தூதுவர்களாகிய நம்மை கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லும்படியாய் கடவுள் நமக்கு ஒரு அழைப்பை வைத்திருப்பார். சோ இன்னைக்கு அதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். ஒரு இறை தூதுவராய், இறை மக்களாய் இருக்கிற நாம் இன்னைக்கு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அழகாக மூன்று வேத பகுதியை நாம் படித்தோம். முதலாவது நாம் படித்த வேத பகுதி என்ன வேத பகுதி அப்படின்னு சொன்னா, யோசுவா எழுதின புத்தகத்திலே 1 முதல் 9 வசனம் வரைக்கும் நாம் படித்தோம். அதுல ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னா, யோசுவா புத்தகத்திலே 8வது வசனத்துல போட்டிருக்கு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அன்பானவர்களே, இறை தூதுவர்களாய் அழைத்திருக்கிற நம்மை ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் கவனமாய் இருக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார். கவனமாய் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி நம்ம கேள்விப்படுவோம். கவனமாக இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம பல நேரங்களில் பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்போம், மற்ற இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம். இப்படி பல நேரங்களில் நமக்கு கவர்மெண்ட் வந்து ரொம்ப கவனமாக இருங்க, இன்னைக்கு இந்த கொரோனா காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு பல அறிவுரைகளை அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஆண்டவர் மிகவும் கவனமாக இருக்கும்படி நமக்கு ஒரு அறிவுரையை இந்த நேரத்திலே சொல்லுகிறார். என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், கவனமாய் இருக்க வேண்டும். அப்படி நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி கவனமாய் நடப்போம் என்றால், இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, 5வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அருமையாய் ஆண்டவர் இந்த வாக்கை நமக்கு தருகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் நான் சொன்னது அப்படின்னா, புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் நம்ம பார்க்கலாம். எபிரேயர்கள் எழுதின நிருபம் 13:5 வசனத்தை நான் படிக்கிறேன். அதுல இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது,
நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அன்பானவர்களே, நாம் பண ஆசை இல்லாதவர்களாய் இப்படி வேதத்துல நிறைய காரியங்களை நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு, நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையில ஆண்டுடைய சமூகத்துல உட்காரும் பொழுது அந்த நாளுக்குரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதை எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே கவனமாய் கடைபிடிக்கும்படியாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சோ இன்னைக்கு இந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். முதலாவது அழைப்பு, நாம் கவனமாய் இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக நாம் படித்த வேத பகுதியிலே, அது வந்து 2 கொரிந்தியர்கள் எழுதின நிருபம் 5:16-6-10 முடிய அந்த வசனத்தை நாம் படிக்க கேட்டோம். 2 கொரிந்தியருடைய புத்தகம் 5:16-16 6:6 வரைக்கும் படித்தோம். இதுல வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன், 3 வசனத்தை நான் படிக்கிறேன். 6:16, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராய் விளங்க பண்ணுகிறோம். அதே மாதிரி 10 வசனத்துல சகலத்தையும் உடையவர்களாயும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். இதுல ஒரு அழகான ஒரு வார்த்தை, விளங்க பண்ணுகிறோம் அப்படின்னா என்ன? போல்வெடிகளார் இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இறை மக்களாகிய நாம், ஆண்டவருடைய வசனத்தை கற்றிருக்கிறவர்களாகிய நாம், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய சாட்சி வாழ்வை காத்து கொள்ள வேண்டும். விளங்க பண்ணுகிறோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க எல்லா சூழ்நிலையிலும், வீட்டுல இருந்தா ஒரு மாதிரி, ஆலயத்துல இருந்தா ஒரு மாதிரி, வெளியே இருந்தா ஒரு மாதிரி, அப்படி கிடையாது, எல்லா இடத்திலும் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்ப்போம். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சாட்சிகளாய் இருக்கும்படியாய் நாம் 2வது அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சாட்சி, அதாவது ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்கணும். இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். அதுல ஒரு நல்ல உதாரணம் எனக்கு நினைவுல வர்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, திருமதி கிளாடிஸ் அம்மையாரை பத்தி நம்ம சொல்லலாம். இந்த கிளாடிஸ் அம்மையா கிரகம் ஸ்டெயின்ஸோட மனைவி. இந்த கிரகம் ஸ்டெயின்ஸ் குடும்பத்தோடு ஒரிசாவிலே குறிப்பாக தொழுநோயாளிகள் மத்தியில் அவர்கள் பணி செய்து வந்ததை நாம் அறிந்திருக்கோம். இந்த சம்பவத்தை நம்மளால மறக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டவர்கள் அருமையான அந்த கிரகம் ஸ்டெயின்ஸ் ஐயாவையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் அவருடைய ஜீப்பில் வைத்து உயிரோடு கொளுத்து விட்டார். ஒரு பெரிய ஒரு வேதனையான விஷயம், நமக்கு எல்லாம் தெரியும், இன்னும் அதை நம்ம மறக்க முடியாது. ஆனால் இதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, மறக்க முடியாத 100 காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பின்னால நீதிமன்றத்துல அந்த கிளாடிஸ் அம்மையாருக்கு முன்பாக அந்த குற்றவாளி தாராசிங் அப்படிங்கிறவர் நிறுத்தப்பட்டு அந்த நீதிபதி கேட்கும் பொழுது அந்த அம்மையார்கிட்ட பார்த்து, இவருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும், உங்கள் குடும்பத்தை உயிரோடு எரித்தவருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா சொன்ன வார்த்தை, நான் அவனை மன்னித்து விட்டேன், நீங்களும் மன்னித்து விடுங்க. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஒருவேளை இன்றைக்கி யோசித்து பாருங்க, ஒரு சாதாரண விஷயத்தை இன்றைக்கி நமக்கு எதிராக செயல்பட்டுட்டாங்கன்னா அவங்கள நம்ம மன்னிக்க முடியாமல் இருக்கிறோம். ஆனால் தன்னுடைய குடும்பத்தையே அழித்த அந்த சகோதரியினுடைய வாழ்க்கையில் பாருங்க, குடும்பத்தை அழிச்சிட்டாங்களேன்னு சொல்லி அவங்க நினைக்காதபடி அந்த இடத்துல ஆண்டவருடைய சாட்சியை, தான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேங்கிற சாட்சியை காத்து கொள்வதற்காக அந்த நீதிமன்றத்திலே நான் அவனை மன்னித்து விட்டேன் என்று சொன்னார். உண்மையிலே ஆண்டவருக்குள்ள நிலைச்சு இல்லை அப்படின்னு சொன்னா, ஒருவேளை ஆண்டவருக்குள்ள அவங்க இல்லைன்னு அந்த வார்த்தையை சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கார், நான் மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்கணும்னு சொல்லி. இன்னைக்கு இப்படித்தான் எல்லா நிலைகளிலும் நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான வாழ்க்கையை, அவருடைய சாட்சி, அவர் நமக்கு தந்திருக்கிற அந்த வாழ்க்கையை நம்ம சாட்சியின் மூலமாய் காத்து கொள்ள கடவுள் என்ன செய்கிறார், நம்ம அழைத்து இருக்கிறார். ஸோ இன்னைக்கு நம்ம சாட்சி வாழ்வு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 2வதாக நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார்.
நிறைவாக நாம் ஒரு காரியத்தை இந்த நாளிலே கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, நாம் திருமறை பாடத்திலே வாசிக்க கேட்ட மார்க் எழுதின நற்செய்தி நூல் 6:7-13 நாம் பார்க்கும் பொழுது, ஒருவேளை உங்கள் வேத புத்தகம் இருந்தால் நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 6:7-13 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் சீடர்களை அழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவருடைய ராஜ்யத்தை பிரசித்தப்படுத்தும்படியாக அவர்களுக்கு ஒரு சில கட்டளையை கொடுக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நமக்கும் அந்த கட்டளையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தும்படியால் ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எதுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், மார்க்கு 6:7 நான் படிக்கிறேன். அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். 12 படிப்போம். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புகிறார்கள் என்று பிரசங்கித்து அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும்படியால் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பிசாசின் பிடியிலே சிக்கி கொண்டிருக்கிற மக்களுக்கு விடுதலையை கொடுக்கவும் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் ஆண்டவர் நமக்கு ஒரு சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை நாம் இன்னைக்கு எப்படி பயன்படுத்துகிறோம், இந்த அதிகாரத்தை சரியாய் பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் மதுரை பட்டணத்துல இருக்கிறோம். இந்த மதுரை பட்டணத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 32 பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுகிறது. 32 பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களாம். இந்த 32 எத்தனை பேர் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அப்படின்னு சொன்னா, 3.22% கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் இந்த மதுரை பட்டணத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். இது வந்து அதிகாரப்பூர்வமாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம். யோசிச்சு பாருங்க, 32 பேர் இருக்கிறதுல 3.2% தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஏன், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேகருக்கு அவங்களுக்கு இயேசுவை பத்தி தெரியும், ஆனாலும் இன்னும் அவங்க விடுதலை ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரத்தை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவருடைய ராஜ்யத்தை அவங்களுக்கு சொல்ல வேண்டும். அவங்க வாழ்க்கையில எதெல்லாம் பிசாசினாலே ஒருவேளை கட்டப்பட்டு விடுதலை இல்லாமல் இருக்கிறார்களோ அதுக்கெல்லாம் நம்ம விடுதலையை கொடுக்கணும். ஒருவேளை வியாதியா இருந்தாங்கன்னா, நம்ம அவங்களுக்காக போய் நம்ம ஜெபிக்கும் பொழுது, எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது கட்டாயம் ஆண்டவர் சுகத்தை கொடுத்துருவார். இன்னைக்கு அந்த விசுவாசம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கணும். நான் ஜெபிச்சா ஆண்டவர் வந்து கட்டாயம் எங்களுக்கு சுகம் கொடுப்பார், ஒரு அற்புதம் சுகம் கொடுப்பார். ஒருவேளை ஒரு பெரிய சுகம் நடைபெற்றுச்சுன்னா அந்த ஏரியாவே ஆண்டவர் வந்து என்ன செய்யும், ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பா இருக்கு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்காகத்தான் ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்ம பயந்துகிட்டு இருக்கிறோம், நம்ம ஜெபிச்சாதான் நடக்காது அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய சாட்சிகளை நம்ம கேட்கிறோம். சிறு பிள்ளைகள் ஜெபித்ததுனால பெரிய அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லி பாக்குறோம். பெரியவங்க, நான் ஜெபிச்சதுனால என்னுடைய கணவனுக்கு அற்புதம் நடந்துச்சு, மனைவிக்கு அற்புதம் நடந்துச்சு, இப்படி நிறைய சாட்சிகளை நம்ம கேட்கிறோம். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிறவங்க எத்தனையோ பேர் தேவையோட இருக்கிறாங்க, ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லணும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நாம் அன்பை சொல்வது மாத்திரமல்ல, அவர்கள் எதெல்லாம் விடுதலை பெற வேண்டுமோ, அவங்க இன்னும் ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகிறதுக்கு எதெல்லாம் அவங்க செய்யணுமோ அந்த எல்லா காரியத்தையும் செய்யும்படியாக அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி தரும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, இந்த கால வேளையிலே ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு இறை தூதுவனாய் செயல்படுவதற்கு நாம் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்கிறதை நாம் தெளிவாக பார்த்தோம். முதலாவது, நாம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், அவருடைய வேத வசனத்தின்படி அவர் தரக்கூடிய ஆலோசனைகளில் எல்லாம் கவனமாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். கால்ஸ் டு பி கேர்ஃபுல் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இரண்டாவது, கர்த்தரின் சாட்சியாய் வாழும்படி நம்மை அழைத்திருக்கிறார். Calls to live as witness for the Lord. அவருக்கு சாட்சியாய் வாழ, கர்த்தரின் சாட்சியாய் வாழ அழைத்திருக்கிறார். மூன்றாவது, கர்த்தர் தந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவருக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நம்மை கடவுள் அழைத்திருக்கிறார். Call us to use the power He has given us.
ஸோ இன்றைக்கி அன்பானவர்களே, இந்த மூன்று நிலைகளிலே நாம் எந்த எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை இந்த மூன்று நிலைகளிலையும் நம்மை ஆராய்ந்து பார்த்து இந்த கால வேளையிலே ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒரு இறை தூதுவனாய் செயல்படும்படியாக என்னை வைத்திருப்பதற்காக இறை மக்களாகிய நான் ஒரு இறை தூதுவனாய் நீர் என்ன விரும்புகிறீரோ இந்த நாளிலே எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை எல்லாம் என் வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கு இந்த கால வேளையில என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? இருந்த வண்ணமாக நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரே என்னை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறேன் சுவாமி, ஆண்டவரே என்னை எடுத்து இன்னும் பயன்படுத்துவோம், உங்களுடைய திருப்பணியிலே என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி இந்த கால வேளையில கூட என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று இந்த பாடலை உணர்ந்து பாடு. முழுமையாக இந்த கரத்தில் கொடுக்கிறேன் என்று சொல்லி பாவியம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்காக அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீ தொட்டு தொடர்ந்து வழிநடத்தும்படியாய், ஆண்டவரே ஒரு நல்ல தூதுவராய் அவர்களை பயன்படுத்தும்படியாய், ஆண்டவரே இந்த உலகத்துல உம்முடைய திட்டத்தை ஆண்டவரே அவர்கள் முழுமையாய் நிறைவேற்றுவதற்கு நீ ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படியாய் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் வழியாக கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரே என் முழு உள்ளமே
நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஒரு போதும் மறவாதே ஆத்துமாவே. பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார் ஆத்துமாவே. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடி சூட்டி நன்மையினால் உன்னை நிறைத்தாரே. உங்கள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் இந்த இக்கட்டான காலங்களிலும் தங்கியை நிலை